ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா. இந்த இயரோட லாஸ்ட் வீக் வந்தாச்சு. இந்த வருஷம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். ஸோ அட்லாஸ்ட் இந்த இயர் முடியறச்சு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸ் அண்ட் அந்த நல்ல விஷயங்கள் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாளையிலேருந்து ஒரு புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு புது என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு புது நம்பிக்கையோடு அந்த இயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ இயர் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் டக்குன்னு மனசில் தோன்றது ரெசல்யூஷன் தான். ஒவ்வொரு வருஷத்துக்கும் புதுசு புதுசாக நம்ம ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஒரு சில நாள் அதை ஃபாலோ பண்ணுவோம், மேக்ஸிமம் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் நம்ம எடுக்க போகிற ரெசல்யூஷன்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசில் ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு ஈவன் அதையே ஒரு ரெசல்யூஷனை எடுத்துகிட்டு நம்ம ரெசல்யூஷனை எடுப்போம். அவசியம் அப்படி ரெசல்யூஷன் எடுக்கணுமா அப்படின்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கோம் இல்லைங்களா. அதெல்லாம் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து டக்கு 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 நோட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயங்கள் அப்படின்னு நமக்கு கண் பார்வையில் பண்ணுற மாதிரி வச்சுட்டே இருந்தோன்னா நம்ம தேவை என்ன அப்படின்னு நமக்கு அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ இத்தனை நாள் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கூட இந்த வருஷத்துக்கு புதுசாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். 10 ரெசல்யூஷன் எடுத்தாலும் சரி, அதில் அட்லீஸ்ட் 1வது நீங்கள் வந்துட்டு சக்சீட் பண்ணுவீங்க. அப்படி நம்ம எடுக்க போகிற ரெசல்யூஷன்ஸ்க்கு ஒரு குட்டி டிப் தரேன். நம்ம எடுக்க போகிறது ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். நமக்கு எந்த விஷயம் தேவை அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜிம்க்கு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜிம்மில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெயிட் குறைக்கிறதுக்காக போகிறீங்களா, இல்லை ஏதாவது பாடி பில்ட் பண்ணுறதுக்காக போகிறீங்களா, உங்களோட தேவை எது அப்படின்னு அதில் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக முடிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், எம் ஃபார் மெஷரபிள். இப்போ அதே ஜிம்முக்கு 1 வீக்கில் நீங்கள் ஒரு 3 முறை போகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே நான் போகணும் அப்படின்னா, மண்டே ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதோட டிக் பண்ணிக்கோங்க. தென் வென்ஸ்டே, தென் ஃப்ரைடே, ஒவ்வொரு முறை நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போதும் ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, உங்களால் வந்துட்டு 1 மந்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை நினச்ச விஷயத்த நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு அதை மெஷர் பண்ணதை பார்த்தாலே, அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணதை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அடுத்தது ஏ, அச்சீவபிள். உங்களோட கோல்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஹார்ஸ் நான் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 1 ஹாராவது நான் அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுட்டு அதை கண்டிப்பாக செய்யுங்க. நாம் அப்படி பிளான் பண்ணும் போதே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் நம்மளால் எவ்வளோ நேரம் ஒரு நாளில் ஒதுக்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒதுக்குற விஷயம், நீங்கள் டிசைட் பண்ணுற விஷயம் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியறதா இருக்கணும். அடுத்தது ஆர், ரியலிஸ்டிக். இப்போ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் மினிமம் ஒரு 2 கிலோ இல்லை மேக்ஸிமம் ஒரு 3 கிலோ அப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயம். எடுத்தோடனே நான் 5 கிலோ குறைக்கணும், 1 மாதத்தில் 10 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தால் வந்து அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸோ உங்களோட கோலோ இல்லை பிளானோ வந்து நிஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். லாஸ்ட் டி அப்படின்னா டைம். அதாவது நீங்கள் எந்த விஷயம் எடுத்திருக்கீங்களோ அதுக்குன்னு வந்து ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. அது அந்த விஷயத்தை பொறுத்து 1 வீக்கில் முடியறதா இருக்கலாம், 1 மந்த், 1 இயர் அப்படின்னு ஏதோ ஒரு டைம் பீரியட் செட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் நீங்கள் எடுக்கிற ரெசல்யூஷன் இந்த ஸ்மார்ட்டை பேஸ் பண்ணி எடுங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன நினச்சிருக்கீங்க, எது எது உங்களுக்கு ரெசல்யூஷனாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அதை ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் பார்க்குற இடத்துல, ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை உங்கள் வீட்டு ஹால்லையோ பெட்ரூம்லேயோ எங்கே உங்கள் பார்வை அதிகமாக படுதோ அந்த இடத்துல நீங்கள் அதை ஒட்டி வச்சுக்கலாம். ஒவ்வொரு டே ஸ்டார்ட் ஆகும்போதும் உங்களுக்கு அதை பார்க்கும்போது நம்ம இதை செய்யணும்னு நினச்சிருக்கோம், நம்ம இதை பண்ணணும்னு நினச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. கையில் எழுதும்போது அது மூளையில் மனசுலன்னு எல்லாத்துலேயும் நல்லா பதிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அதை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.
நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட்டுங்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பெனில் எழுதி நீங்கள் பார்க்குற இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, நீங்கள் என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் என்னோடய ரெசல்யூஷன் என்னென்ன எடுத்திருக்கேன், அதை நான் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நினச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த 2022 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஹெல்த், நல்ல வெல்த், நீங்கள் நினச்சிட்டு இருக்க எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு குட்டி லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எப்பவும் போல் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். டாடா, பாய்.